என்ன இவ்வளோ போர் அடிக்குது? ஸோ ரொம்ப போர் அடிக்குது. டேய், உனக்கும் போர் தானே அடிக்குது? பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறா, போய் மேட்ச் அது விளாடலாம். இந்த வே இல்லையா, ஸ்கின் டோன் போயிருமாப்ல. ஆ, ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணி மணிரத்னம் பத்தில் போய் ஹீரோவாக பண்ண போகிறாரு. டேய், யூடியூப்ல எதனா வீடியோ பார்க்கலாமா? இப்பெல்லாம் எவன் மச்சி யூடியூப்ல வீடியோலாம் நல்லா போடுறானுங்க. ஒருத்தனா ரிவ்யூன்ற பேர்ல படத்தெல்லாம் கஷ்டப்படுறான். நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுத்தவன் ஹீரோ ஆகி டைரக்டர் ஆகி எங்கேயோ போயிட்டானுங்க. இப்பெல்லாம் நல்ல கண்டென்ட் மச்சான், யாரா இவன் தெரியலடா. வணக்கம் தல. டேய் மெண்டல், எங்கடா எத்தனை தூர்ற? கன்னடா கேட்டா முதல்ல. யார் நீ? உன்னை இந்த ஏரியாலே பார்த்ததில்லையே. நீங்க எதனா நல்ல கண்டென்ட் கொடுக்க ஆள் இல்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க, அதை கொடுக்க தானே நாங்க வந்திருக்கோம். மச்சி, ஏதோ புது யூடியூப் சேனல் போல இதுரா. இனி யாரையும் நம்பி ஏமாற அளவுக்கு நாங்க ஒன்னும் ஏமாளி இல்ல. இனிமே நீங்க ஏமாளி இல்ல, நாங்க தான் ஏமாளி. ஏன்னா நம்ம சேனல் பேரு ஏமாளி. இப்ப இப்படிதான் சொல்றீங்க, வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல கண்டென்ட்டே தர மாட்டீங்களே. ஆனா நாங்க அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் நல்ல கண்டென்ட்டாவே தருவோம். எப்படி? நாங்க தான் வளரவே மாட்டோமே. என்னது அப்படி இல்ல தல, நம்புங்க. இனிமே வார வார வரோம், நல்ல நல்ல கண்டென்ட்டா தரோம். இதான்டா எல்லாருமே சொல்றீங்க. உன்னை நம்பலாமா? நம்பலாம்ணா. இவனும் வளர்ந்து போய்டும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுத போறேன், உத்தரவு வாங்கிட்டீங்களா? ஏமாளி, மறுபடியும் எங்களை ஏமாளி ஆகிற மாட்டல்ல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ரெடியா இருங்க. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஆன் தி வே. வரதானே? நான் சைக்கிள்ல வந்து சான்ஸ் கேக்குறேன். என்னயா, சப்ஸ்கிரைப் பண்ணிரலாமா? எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், ஏமாளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாப்போமே. என்ன ரெண்டு சப்ஸ்கிரைபர் சேர்க்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஆடியன்ஸ்லாம் செம தெளிவாயிட்டாங்க போலகுதே. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கோம். காப்பாத்திருங்க சப்ஸ்கிரைபரே கிடவுங்க.